ஹே காய்ஸ், இது உதய பாரதி. சாரி, என்னால் ரெண்டு நாளாக வந்து வீடியோஸ் போட முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்கார மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம டைமில் ஆரம்பித்து நைட்டு வெள்ளக்காரன் டைம் வரைக்கும் வேலை செஞ்சதுனால தான் அந்த அளவுக்கு ஹெவியாக வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியாத போச்சு. அதுக்கு ட்ரூலி சாரி ஃபார் தேட். அண்ட் இன்னைக்கு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரெண்டு நாளில் வந்து இந்த உலக அரசியலில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த உக்ரைன் ரஷ்யாலையும் சரி, இந்த இலங்கையிலையும் சரி. ஸோ இலங்கை இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிற டாபிக் வந்து உக்ரைன்லையும் ரஷ்யாலையும், முக்கியமாக புச்சான்ற இடத்துல வந்து பல மக்களை ரஷ்யன் ஆர்மி வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடுகள் இப்போ அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இந்த உக்ரைன் மேப்பை காட்டுறேன். அதில் இந்த புச்சான்ற பகுதி வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே 300 சிவிலியன்ஸ், நார்மல் மக்களை வந்து இந்த ரஷ்யன் ஆர்மி வித்தியாச வித்தியாசமாக விதவிதமாக வந்து கொன்று குவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து இதை பல பேர் அங்கேருந்து பார்த்து எஸ்கேப் ஆகி வந்தவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு லேடி வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு ரெண்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஆள் நார்மலாக அங்கே ஒரு கடைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்துருக்கிறாராம். ஸோ அவரை வந்து டக்குன்னு காலில் வந்து சுட்டுருக்குறாங்க. காலில் சுட்ட உடனே கிட்ட போயிட்டு, நீ இதுக்கு மேலே கத்துனன்னா நான் உன்னை வந்து தலையிலேயே சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாங்க. அவர் சைலண்டா இருக்கும்போது அந்த சைடு சும்மா மற்ற இடத்துலாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு திருப்பி அவரோட இன்னொரு காலையும் சுட்டு டோட்டலாக அவரோட காலை துண்டிக்கப்பட வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதை வந்து நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் பயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு லேடி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சுற்றி வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி, இட் வாஸ் அ கண்ட்ரோல்டு ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அதாவது யாருக்கும் சத்தம் வராத அளவுக்கு அந்த ஆளை வந்து கொண்டுட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க, அதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த உலக நாடுகளுக்கு வந்து பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கீப்ல இருந்து நிறைய எவிடன்ஸ் நாங்க சப்மிட் பண்றோம் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. இந்த எவிடன்ஸ்லாம் வர வர இத பார்த்து உலக நாடுகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா பிரான்ஸ் அடுத்து ஜெர்மனின்னு சொல்லி பல பெரிய நாடுகள் வந்து ரொம்பவே அவங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த சாங்ஷன்ஸை விட இன்னும் பயங்கரமான, இன்னும் சிவியரான சாங்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டதை விட நாங்கள் வந்து ரொம்ப சிவியராக வந்து போட போகிறோம் ரஷ்யா மேலே. எங்களோட கோபத்தை வந்து மேலும் மேலும் இன்னும் தூண்டிக்கிட்டே போகிறாங்க. ரஷ்யா வந்து ஒரு இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ்லையும் சரி ஜெர்மனியும் சரி பல யூரோப்பிய நேஷன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் அவரோட எலெக்ஷன் வந்து வரப்போகுது அவங்க நாட்டில். ஸோ அந்த எலெக்ஷன் டைம்லையும் இந்த பிரச்சாரம் இதெல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் வந்துட்டு அவர் ரஷ்யா மேல வந்து பயங்கரமான சாங்ஷன்ஸ்லாம் வந்து போட போறோம் சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இதுக்கு வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்மே வந்து முக்கியமா இந்த ஆயில் அண்ட் கோல் இந்த இம்போர்ட் பண்றதை பேன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் மனுஷன் தான் வந்து ஐடியா கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ரஷ்யா மேல ஒரு சிவியரான ஒரு சாங்ஷன் போட முடியும்னா அது வந்து நம்ம இந்த கோலை தான் வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த கோலை டார்கெட் பண்ணி எல்லா யூரோப்பியன் நேஷன்ஸுமே வந்து இந்த உலக நாடுகளும் சேர்ந்து ரஷ்யா மேல இப்படி ஒரு பெரிய சாங்ஷன் வந்து போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதுக்கேற்ற மாதிரி ஜெர்மனியோட சான்சலருமே அதே தான் சொல்லியிருக்கிறாரு. ஜெர்மனி வந்து இப்போ எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்பை வந்து டோட்டலாக ஹால்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கோல் இம்போர்ட் பண்ணுறதையுமே வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த 2027 எல்லா யூரோப்பியன் நேஷன்ஸுமே வந்து இந்த ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத ஆல்மோஸ்ட் டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுலேயே வந்து பாதி பேர் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. பாதி பேர் லைக் ஜெர்மனி மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து எங்களால் ஃபுல்லாக வந்து சாங்ஷன்ஸ்லாம் போட முடியாதுப்பா, நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாங்கி தான் ஆகணும், இப்போதைக்கு எங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆல்டர்னேட்டிவ்ஸாக வந்து வேறு ஏதாவது கண்ட்ரீஸ் கிட்டேருந்து வாங்க முடியுமா அப்படின்றதையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இந்த இனிமேட்டி சாங்ஷன்ஸ் போடணும்னு நினச்சாலும் இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி போட்ட இந்த ஆயில் சாங்ஷன்ஸ்லாம் பார்த்து பல பேங்குகள் வந்து மற்ற நாடுகளில் இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதோ இல்லை கோல் வாங்குறதோ பண்ணோன்னாலுமே வந்து அவங்களாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கரன்சி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பாசிபிளான விஷயமா இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடுமே. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனாலேயே இந்த கோல்லாம் வாங்குறதுக்கு வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க முடியல அப்படின்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவையோ
இல்லை ஆஸ்திரேலியாவையும் வந்து போய் அவங்கள வந்து நாட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த புச்சால நடந்த 300க்கும் மேலே கொலைகள், அதாவது இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு இப்போ யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் சீஃப் வந்து அவர் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மற்ற நாடுகளுமே வந்து ஆமாம் இது வச்சாகணும், அங்கே வந்து என்ன நடந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்குது, நீங்கள் ஒரு சைடு வந்து இந்த உக்ரைன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் எங்கள் மேலே வந்து பாயறீங்க, ஆனால் இன்னொரு சைடு காயினோட இன்னொரு பக்கம் நாங்கள் என்ன சொல்கிறோன்றது வந்து நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களே, இதை யாராவது கொஞ்சம் கேளுங்கப்பா, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, நீங்கள் இந்த இவங்க காமிச்ச இந்த எவிடன்ஸு இந்த வீடியோ எல்லாமே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செக் பண்ணும்போது இது எல்லாமே ஃபேக்குன்னு தெரிய வருது, எல்லாமே நடிப்பு, நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது ரஷ்யன் ஆர்மி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது, இவங்க வந்து எல்லாத்தையும் ஃபேக் பண்ணிவிட்டு ரஷ்யன் ஆர்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பழி போடுறாங்க. உலக நாடுகளே உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து எங்களை பலிகடாக வந்து மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே புச்சாவில் இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோட்டில் எக்கச்சக்கமாக வந்து மக்களோட பிணங்கள் இருக்குது. ஸோ இந்த பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே விட்டோன்னா எல்லாருக்குமே வந்து டிசீஸ் பரவ ஆரம்பிச்சிடும், அதனால் நாங்கள் இது அப்ரூவ் பத்திர வேலையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து தோண்டி புதைக்கிற வேலையை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து எக்கச்சக்க பாடி இருக்குது. ஸோ இதை வந்து உலக நாடுகள் கண்டிப்பாக பார்த்தாகணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு வார் நடக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து ப்ரூஃபாக இருக்க போகுது, எவிடன்ஸாக இருக்க போகுது, ரஷ்யா வந்து போர்க்குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் கிட்டே வந்து எவிடன்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது கீவ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது உக்ரைன்லேருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து அவங்களோட எவிடன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்கு எதிர்த்து. அண்ட் இந்த ரஷ்யா கிட்ட வந்து கோல் எந்தெந்த நாடுகள் வந்து ரொம்பவே அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 70% வாங்குறது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நம்பர் ஒன், அண்ட் ரெண்டாவது வந்து சைனா. இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 8வது இடத்துல இருக்குது, ரொம்பவே வந்து கம்மியான அளவு தான் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆயிலுமே வந்து இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள் முக்கியமாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வாங்குறத விட கம்மியாக வாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்தியா தான். அண்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் யார்கிட்டேருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்றது வந்து எங்களோட தனிப்பட்ட உரிமை, அதில் வந்து யாருக்கும் தலையிடுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது சொன்னதும் இல்லாமல் எங்களுக்கு வந்து யார் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அது நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம், இப்போ வந்து ஈராக் வந்து கொடுத்ததுன்னா வாங்குவோம், இப்போ வந்து சவுதி கொடுத்ததுன்னா வாங்குவோம், ரஷ்யா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுவுமே எங்களுக்கு நல்ல டீலாக இருந்தால் நாங்கள் வாங்க தான் போகிறோம், இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பியூர் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்காவுமே ஆமாம்ப்பா எங்களால் வந்து இந்தியா மேலே வந்து சாங்ஷன்ஸ்லாம் போட முடியாது, ஏன்னா வாங்குற அளவே வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து இது சாங்ஷன்ஸ் போட முடியாது. அண்ட் மோர் ஓவர் இந்தியா வந்து இந்த ரூபே ரூபல் கான்செப்டில் தான் வந்து இப்போ ஆயில் எல்லாத்தையுமே வாங்கணும் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இதில் அமெரிக்காவில் ஃபுல்லாக வந்து இன்வால்வ் ஆகி இந்தியா மேலே வந்து சாங்ஷன்ஸ் போட முடியல. இருந்தாலும் மற்ற நாடுகள் முக்கியமாக இந்த குவாட் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவோட கூட சேர்ந்து, ஸோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு டோட்டலி அகேன்ஸ்ட், இந்தியா மட்டும்தான் வந்து ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த குவாட் கண்ட்ரீஸில் இந்தியாவை தவிர்த்து மீதி இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம நாடு மேலே பயங்கர காண்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கோலை டோட்டலாக இம்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 நாடுகள் வந்து அந்த சாங்ஷனுக்கு ஒப்புதல் தர வேண்டும், அப்படி தந்தால் மட்டும்தான் இந்த சாங்ஷனை வந்து போடவே முடியும். அண்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த கோல் இம்போர்ட் பண்ணுறதை வந்து பேன் பண்ண முடியும். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மேப் காட்டுறேன், அந்த மேப்பில் என்ன சொல்ல வராங்கன்னு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேப்பை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து புச்சான்றது வந்து இங்கே இருக்கு, இந்த செர்னோபில் கீவ் இந்த இடத்துலலாம் வந்து புச்சான்றது இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இப்போது உக்ரைன் ஆர்மி வந்து ரஷ்யா கிட்டேருந்து சண்டை போட்டு திருப்பி அந்த இடத்தெல்லாம் வந்து மீட்டு இருக்கிறாங்க. இந்த லைன்ஸாக வருது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே வந்து இன்னும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரஷ்யாவோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து இந்த டான்ஸ் க்ளூஹான்ஸ்க் பகுதி, அப்புறம் கியர்சன் பகுதி, கிரிமியா. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரஷ்யாவோட ஃபுல் கண்ட்ரோலில் வந்துருச்சு.
ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போது உக்ரைன் திருப்பி அவங்களோட இது பண்ணி சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கார்கிவ் பகுதியில் வந்து இப்போவே கொஞ்சம் சண்டை போட்டு அவங்களோட இடத்த வந்து திருப்பி மீட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் இந்த கார்கிவ் பகுதி கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து உக்ரைன் சண்டை போட்டு அவங்களோட இடத்த திருப்பி மீட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ரஷ்யா வந்துட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு கிளம்புறோம்ப்பா, எங்களுக்கு அந்த இடத்துல வந்த வேலை முடிஞ்சிருச்சு, டீமில்டரைஸ் பண்ணியாச்சு, நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்றது தெரியல. ஆனால் இது எல்லாமே இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே இப்போ உக்ரைன் ஆர்மியோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் ரெண்டு நாள் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் தான். அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேட்டி கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் நான் போடுறதுக்கு எப்படியாவது நான் ட்ரை பண்ணுறேன். தான் வேலை வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போனாலும் ஒரு 12 மணி நேரம் செஞ்சாலும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் கூட நான் வந்து ஒரு 10 நிமிஷமாவது பேசினா தான் வந்து நமக்கும் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். அண்ட் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா வந்து தேங்க்யூன்னு சொல்லலாம், இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் எதுனாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அதை படிக்கும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். ஆஹா, நம்மளோட வீடியோஸை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இனிமேட்டியும் கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போடுறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இந்த விஷயத்தை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த உலக அரசியல்லாம் வந்து நானும் பெருசாக எல்லாம் பார்த்ததே கிடையாது, இதை வந்து நோட் பண்ணது கிடையாது. எது நடந்தாலும் இந்தியாவை விட்டு வெளில தானேப்பா நடக்குது, எதனால இந்தியாவில் நடக்காது சொல்லுங்கப்பா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். என்னோட அப்பாவுமே கூட வந்து ஃபோனில் பார்ப்பாரு, நியூஸை டிவியில் பார்ப்பாரு, பேப்பர் எடுத்து படிப்பார், இத்தனை பார்ப்பாரு, எதுக்குப்பா இந்த மாதிரி இத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஆனால் வந்து இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம், இந்த 2020 மார்ச்சில் கோவிட் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லாமே தலைகீழ திரும்பிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எல்லா நாடையுமே பாதிக்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பார்க்கும்போது தான் இனிமேட்டி வந்து உள்நாட்டு அரசியலை விட என்டையராக வெளிநாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இதனால் வந்து நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து டே டு டே என்ன நடக்குது அப்படின்றத வந்து என் கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ். Bye-bye.